தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் 8 படகுகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், விரிவான தகவல் பதிவு செய்யுங்க சகாதேவன். சென்னை கடலூர் நாகையில் இருக்கக்கூடிய அந்த சுருக்குமடி வலைகளை, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடிய மீனவர்கள் வந்து சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இதுக்கு அரசு எந்த விதமான செவி சாய்க்காத நிலை இருக்கிறது என்று தொடர்ந்து மீனவர்கள் கூறி வந்தார்கள். ஏனென்றால் தடை செய்யப்பட்ட வலை என்பதால் தொடர்ந்து மீனவர்கள் முயற்சித்தாலும் அரசு இதற்கு அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டி வருகிறது. அரசின் விதிமுறைகளை கடைபிடித்துதான் அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று கூறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று நாகை நம்பியார் நகர் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை பயன்படுத்தி சுமார் 8 படகுகளில் 1000 மேற்பட்ட மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதாக மீன்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதனை தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது லாரியிலிருந்து அதாவது சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வலைகளை படகுகளில், விசைப்படகுகளில் அந்த ஏற்றிச் செல்லும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அவர்களை அங்கு வந்த அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது என்று மீனவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதனால் மீனவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதால் எங்களுக்கு வாழ்வாதாரம் இதை நம்பித்தான் இருக்கிறோம் என்று மீனவர்கள் அவர்கள் தரப்பினுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும், 5000 மேற்பட்ட மீனவர்கள் மறைமுகமாகவும் இந்த சுருக்குமடி வலை தொழிலை நம்பி இருப்பதாகவும் மீனவர்கள் வலியுறுத்தினார்கள். இருந்தாலும் அரசின் விதிகளை பின்பற்றிதான் மீன்பிடிக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறிய அந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 2 அரசிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள். இதனால் அந்த கடலுக்கு செல்ல தயாராக இருந்த மீனவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நாகை நம்பியார் நகர் கடற்கரை பகுதியில் ஏராளமான மீனவர்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி கடலுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல்துறை சார்பாக அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சகாதேவ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.